हेलो फ्रेंड्स, वेलकम टू दियास किचन एंड क्राफ्ट। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஸ்பெகதி। சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப சூப்பரான ரெசிபி। வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மாரினேட் பண்ணிக்கலாங்க। சிக்கன் மாரினேட் பண்றதுக்காக 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கேன். இப்போ நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், chili powder 1 டீஸ்பூன், salt உங்க டேஸ்ட்க்கு ஏத்த அளவுக்கு, கறி மசாலா 1 டீஸ்பூன். சோ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க। நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 hour मैरिनेट பண்ணிரலாங்க। நல்லா மேரினேட் ஆகட்டும், 1/2 hour-ல இருந்து 1 hour குள்ள நீங்க நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க। இப்போ நம்ம ஸ்பெகதிய வேக வச்சிரலாங்க। அதுக்காக ஒரு பான்ல கொஞ்சம் தண்ணி, அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் oil சேர்த்திருக்கேன். சோ ஸ்பெகதி வேக வைக்கும்போது உங்களுக்கு ஒட்டாம வரும். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்பெகதி எல்லாம் சேர்த்துக்கலாங்க। சேர்த்துட்டு உங்களோட நூடுல்ஸ் கவர்ல எவ்வளவு டைம் வேக வைக்கணும்ன்றத பாத்துக்கோங்க, அதுக்கேத்த மாதிரி வேக வைங்க। சோ நான் வந்து 10 to 12 minutes இத குக் பண்ண போறேன், ஸ்பெகதி குக் பண்ண போறேன். ஸ்பெகதி குக் ஆகட்டும்ங்க, அதுக்குள்ள நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பான்ல oil ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துறலாங்க। இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆக வேண்டாம், ரொம்ப டீப் ஃப்ரை ஆனா நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்காதுங்க, அதனால சிக்கன் வேகற அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாம் குக் பண்ணியாச்சு, சோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு। அதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்பெகதி குக் ஆயிடுச்சு பாருங்க। சோ நான் 12 minutes குக் பண்ண, சோ சூப்பரா குக் ஆயிடுச்சு। இத ட்ரைன் பண்ணி கோல்ட் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணிக்கோங்க। அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எக் ஸ்கிராம்பிள் பண்ண போறோம். ஒரு பான்ல oil ஊத்திட்டு 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க। சோ இதுக்கேத்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க। நம்ம நார்மலா எப்பவும் பண்ற அளவுக்கு ஸ்கிராம்பிள்ட் எக் பண்ணுவோம் இல்லீங்களா, அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க। சோ ஃப்ரை பண்ணிட்டு இத தனியா எடுத்து வச்சிரலாம். இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பெகதி வேக வச்ச பான்லயே கொஞ்சம் oil சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டமா கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நான் கேரட்டை வந்து துருவி போட்டிருக்கேங்க, ஸோ உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும் அது, அதுக்காக நான் நல்லா துருவி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தலாங்க, ஒரு 1/4 cup அளவுக்கு. உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகணும் இல்லையா, அதனால ஒரு 1/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்காதீங்க, சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் கறி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா குக் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ இது குக்க ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருந்த எக் சேர்த்துறலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை வந்து நான் கியூப் கியூபா கட் பண்ணியிருக்கேங்க, சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேல சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. ஸோ சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.